சென்னை மாநகராட்சியின் குடிநீர் ஆதாரமான பூண்டி புழல் செம்பரம்பாக்கம் ஏரிகளிலிருந்து வெளியேற்றப்படும் தண்ணீர் முற்றிலுமாக நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னைக்கு குடிநீர் விநியோகம் செய்வதில் சிக்கல் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தருகிறார் செய்தியாளர் பாலாஜி. சென்னைக்கு குடிநீர் வழங்கும் முக்கிய ஏரிகளான பூண்டி புழல் செம்பரம்பாக்கம் சோழவரம் ஆகிய நான்கு ஏரிகள் திகழ்கிறது. இந்த ஏரிகளின் நிலவரத்தை பார்க்கும்போது புழல் ஏரியில் 57 மில்லியன் கனடியும், பூண்டி ஏரியில் 20 மில்லியன் கனடியும், செம்பரம்பாக்கத்தில் 36 மில்லியன் கனடியும், சோழவரத்தில் நீர் வறண்டு உள்ளது. இந்த நான்கு ஏரிகளின் மொத்த கொள்ளளவு 11,057 மில்லியன் கனடி கொள்ளளவு கொண்டது. தற்போது இதில் வந்து வெறும் 113 மில்லியன் கனடி மட்டுமே இருப்பதால் இந்த ஏரிகளிலிருந்து சென்னைக்கு குடிநீர் வந்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இங்கிருந்து தண்ணீர் வந்து அனுப்பப்பட்டிருந்த தண்ணீர் 60 புழல் ஏரியிலிருந்து 60 கனடி அனுப்பப்பட்டிருந்தது, அதுவும் படிப்படியாக குறைந்து முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. இதனால் சென்னைக்கு குடிநீர் தட்டுப்பாடு தொடங்கியுள்ளது. இது ஒரு பக்கம் இருக்க, ஆந்திரா மாநிலம் கண்டலேறு அணையிலிருந்து ஆண்டுதோறும் ஒப்பந்தப்படி 12 TMC தண்ணீர் வந்து அனுப்பப்பட்டு வந்திருந்தது. அதுவும் கடந்த ஆண்டு 6ஆம் மாதத்திலிருந்து தற்போது வரை 2.5 TMC தண்ணீர் மட்டுமே கிடைத்ததால் அந்த ஏரிகளையும் இந்த கிருஷ்ணாவாட்டு தண்ணீரும் வராத காரணத்தினால் ஏரிகள் வறண்டு போயிருக்கிறது. இந்த சுற்றியுள்ள திருவள்ளூர் மாவட்டத்தில் சுற்றியுள்ள விவசாயிகளும் மற்றும் சென்னை குடிநீர் வாசிகள் என்ன சொல்கிறாங்கன்றா, தமிழக அரசு வந்து ஆந்திரா அரசிடம் உடனடியாக பேச்சுவார்த்தை மேற்கொள்ள வேண்டும், பேச்சுவார்த்தை நடத்திய பிறகு கிருஷ்ணா நதி நீர் வந்து உடனடியாக வழங்கப்பட வேண்டும் என்பதே பிரதான கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள். தந்தி செய்திகளுக்காக பாலாஜி.